இந்த நவீன காலத்தில் உள்ள குழந்தைகளுக்கு பழைய சாதம் என்றால் என்னென்றே தெரியாது அவர்களுக்கு தெரிந்தது ஃபாஸ்ட் ஃபுட் பீஸா பர்கர் இதுதான் ஆனால் நம் முன்னோர்களை நினைவுகூர்ந்து பார்த்தால் அவர்கள் அதிகம் சாப்பிட்டது பழைய சாதம் மற்றும் தானிய வகைகள்தான் சிலர் பழைய சாதம் சாப்பிட்டால் தூக்கம் வரும் உடல் பருமன் உண்டாகும் என்றெல்லாம் சொல்வார்கள் அது உண்மையானது அல்ல தற்போது உள்ள மக்களை விட பழைய சாதம் சாப்பிட்ட நம் முன்னோர்கள் தான் அதிக ஆரோக்கியமாக வாழ்ந்து வருகின்றனர் அவ்வளவு ஆரோக்கியம் நிறைந்ததுதான் அவர்கள் சாப்பிட்ட உணவுகள் அப்படிப்பட்ட ஆரோக்கிய உணவான பழைய சாதம் சாப்பிடுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறித்து இந்த காணொளி மூலமாக தெரிந்து கொள்ளலாம் சத்துக்கள் முதல் நாளில் மீதம் வந்த சாதத்தில் ஊற்றிவிட்டு அந்த சாதத்தையும் தண்ணீரையும் அடுத்த நாள் காலையில் அருந்துவதுதான் பழைய சோறு இதனை பழைய சாதம் பழைய சோறு பழஞ்சோறு ஏழைகளின் உணவு ஐஸ் பிரியாணி பழஞ்சி என்றெல்லாம் சொல்ல கேட்டிருப்போம் இதில் வைட்டமின் பி சிக்ஸ் பி டுவெல் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிரம்பியுள்ளன மேலும் வடித்த சாதத்தில் சுமார் மூன்று புள்ளியே நான்கு மில்லிகிராம் இரும்பு சத்து தான் இருக்கிறது ஆனால் பழைய சாதத்தில் இரும்பு சத்தின் அளவு எழுபத்து மூன்று புள்ளியே ஒன்பது ஒன்று மில்லி உள்ளது இது உடலுக்கு தேவையான சக்தியினை அளிக்கிறது அடுத்ததாக சூட்டை தணிக்கும் உடலில் அதிகமாக ஏற்படும் பிரச்சனைகளில் ஒன்றாக உடல் சூடு உள்ளது இந்த சூடுதான் உடலில் ஏற்படும் பல்வேறு நோய்களுக்கு காரணமாக அமைந்துள்ளது அந்த வகையில் பழைய சாதம் இத்தகைய அதிகப்படியான உடல் உஷ்ணத்தை குறைக்கும் ஆற்றல் உடையது அடுத்து குடல் புண் சிலருக்கு புண் குடல் புண் வயிற்று வலி போன்ற பிரச்சினைகள் உடலில் அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் பழைய சாதம் சாப்பிட்டால் படிப்படியாக மாற்றத்தை கொண்டு வரலாம் அடுத்து அழுத்தம் இரத்த பிரச்சினை உள்ளவர்கள் தொடர்ந்து பழைய சாதத்தை சாப்பிட்டு வர இரத்த அழுத்தம் கட்டுக்குள் இருக்கும் அடுத்து உடல் சோர்வு சிலர் அதிகமாக வேலை செய்து சோர்ந்து போய்விடுவார்கள் அப்படி அதிக வேலை செய்பவர்கள் உடலில் சோர்வு ஏற்படாமல் இருக்க பழைய சாதத்தை சாப்பிடுங்கள் ஏனென்றால் சோர்வை போக்கும் ஆற்றலை பழைய சாதம் கொண்டிருக்கின்றது அடுத்து மலச்சிக்கல் பழைய சாதத்தில் அதிகளவு நார்ச்சத்து இருப்பதால் மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்கள் கூட இந்த சாதத்தை அதிகம் சாப்பிட்டால் நல்ல பலனை தரும் அடுத்து இளமை தோற்றம் இளமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் விருப்பம் அப்படிப்பட்டவர்கள் அடிக்கடி பழைய சாதம் சாப்பிட்டு வந்தால் இளமையாக மட்டுமல்ல ஆரோக்கியமாக வாழலாம் அடுத்து தோல் நோய் தோல் சம்பந்தமான நோய்களை போக்கும் ஆற்றல் உடையதாக பழைய சாதம் உள்ளது மேலும் இது ஃபாஸ்ட் ஃபுட் போன்று இது உடலுக்கு எந்த கெடுதலையும் ஏற்படுத்தாது அடுத்து அல்சர் அல்சர் பிரச்சனையை போக்கும் நல்ல மருந்தாக பழைய சாதம் பயன்படுகிறது இறுதியாக சர்க்கரை நோயாளிகள் மருத்துவரின் ஆலோசனையை பெற்று இந்த உணவை சாப்பிட வேண்டும்